வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் பேங்க் நிப்டியோட வந்து எப்படி ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வீக் நம்மளுக்கு எப்படி நடந்திருக்கு ரேஞ்ச் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் மார்ச் பதினைஞ்சாம் தேதி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹை முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு லோ முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது இதனுடைய ரேஞ்ச் ஆயிரத்தி நூற்றி பதினாலு புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன் ஹையஸ்ட் ஹையிலிருந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் லெஸ் பண்ணிக்கோங்க ஹையஸ்ட் லோயஸ்ட் லோலிருந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணி ஒவ்வொரு வாரம் அப்ப திங்கக்கிழமை இருக்கிற ஹையஸ்ட் கை அப்போ திங்கள் செவ்வாய் நடந்துருச்சுன்னா அப்ப அதுல எது ஹையஸ்ட் கை எது லோயஸ்ட் லோ இதே திங்கள் டு புதன் அப்படி பார்க்கும்போது திங்கக்கிழமைல இருந்து புதன்கிழமைக்குள்ள ட்ரேட் நடந்துட்டு இருக்கிற வரை ஹையஸ்ட் கை லோயஸ்ட் லோன்றது கால்குலேட் பண்ணாலே நமக்கு ஒரு எளிதா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்பதான் ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ்ங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ தான் பாருங்க ஹையஸ்ட் ஹையா அமைஞ்சிருக்கு அப்போ முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு அதுவும் ஓப்பன் ஹையாவும் இருந்திருக்கு நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜியில இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் ஹையா கீழே வரக்கூடாது வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்மளுக்கு அதிகமா பாத்திருக்கோம் அதன்படியும் இருந்திருக்கு பாருங்க ஆயிரத்தி நூத்தி பதினாலு பாயிண்ட் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்திருக்கு மார்ச் பதினாறாம் தேதி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி அஞ்சு லோ பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு இதனுடைய ரேஞ்ச் பாருங்க ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் அறுநூத்தி அறுபத்தோரு புள்ளிகள் இந்த இடத்துல இம்பேக்ட் யோசிச்சு பாருங்க பதினைந்தாம் தேதியோட ஹைய பதினாறாம் தேதி பிரேக் பண்ணல ஹையும் தாண்டல லோவும் கட் பண்ணல அது இன்பிட்வீனில் நடந்திருக்கு அப்போது முடிவு இங்கே எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு அதுவும் முந்தைய நாளோட ரேஞ்சை விட பாதி ரேஞ்சாக இருந்திருக்கு அடுத்தது பதினாலு மார்ச் முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு ஹை முப்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஆறு லோ ஆஹ் முப்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ஒன்போதுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஆஹ் நம்மளுக்கு பாருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்போ முந்தைய நாள் ரேஞ்சை விட ஒன் டைம்ஸ் ஒன்றை ஒன்றரை மடங்கு ரேஞ்ச் அதிகமாக இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா முந்தைய இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இருந்த ஹையை ப்ரேக் பண்ணல இந்த ரெண்டு ஹையே ப்ரேக் பண்ணல பட் இந்த இரண்டு நாட்களோட லோவை ப்ரேக் பண்ணியிருக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் அதிகமாக இருந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்போ மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் ப்ரேக்கவுட் கீழே கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு அடுத்தது மார்ச் பதினெட்டு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நம்மளுக்கு ஹை பாத்துட்டீங்கன்னா க்ளோசிங் வந்து முப்பத்தி நாலு இரநூத்தி முந்தைய நாள் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹை அங்க போயிட்டு திருப்பி அங்க வந்து கட் ஆனதுமே நல்லா பாத்துக்கோங்க இந்த லோவை பிரேக் அப்புறம் எவ்வளவு தூரம் மிக பெரிய இறக்கம் ஏன்னா இந்த லோவை கட் பண்ணணுனாலே இந்த இருந்து பாத்தீங்கன்னா அறநூறு புள்ளிகள் வந்துடும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ஆற கட் பண்ணுவோம்ல கிட்டத்தட்ட அறுநூறு புள்ளிகளுக்கு மேல இந்த அறுநூறு புள்ளிகளுக்கு மேல ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனாலும் நம்மளுக்கு என்ன அர்த்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பாயிண்ட்ஸ்க்கு வாய்ப்பு அப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு பாருங்க கீழே முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு போயிட்டு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்துருக்காங்க மார்ச் பத்தொன்பதாம் தேதி பாருங்க முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கை முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தொன்னு இதுதான் லோயஸ்ட் லோவா இருந்திருக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பாயிண்ட்ஸ் ரேஞ்சா இருந்திருக்கு அப்போ இந்த இம்பேக்ட்ல பாருங்க நம்மளுக்கு பதினெட்டாம் தேதி தான் லோ இங்க இங்கே கம்பேர் பண்ணும்போது இந்த லோ நம்மளுக்கு தெரியாத போது இதுதான் லோயஸ்ட் லோ அப்போ இந்த லோயஸ்ட் லோவும் போது இதை பிரேக் அவுட் அப்புறம் ஏன் சந்தை மேல் நோக்கி வந்தது அது மேல் நோக்கி வந்ததும் இல்லாமல் ஏன் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டியது இந்த இடத்துல தாண்டி அதற்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ள ஒரு அனலைசிங்குள்ள நம்ம எடுத்துக்கோணும் அதை உங்களுக்குள்ள உண்டான எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் உங்களுக்கு உண்டான யோசனையில எடுத்து அதை வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அடுத்தது நம்மளுக்கு அஹ் ஹையஸ்ட் ஹை மார்ச் பதினஞ்சுல இருந்து மார்ச் பத்தொன்பது வரை அதிகபட்சமான ஹை முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு லோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு ஹை வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு லோ முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தொன்னு க்ளோசிங் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தொன்னு வீக்லி ஓப்பன் முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு ஓப்பன் ஹை கொடுத்துருக்கு அதாவது வீக்லி ஓப்பனே ஓப்பன் ஹை கொடுத்துருக்கு லோ வந்து ரொம்ப முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னா இருந்திருக்கு க்ளோசிங் முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தொன்னாயிருந்திருக்கு இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு புள்ளிகள் ரெண்டாயிரத்தி நூறு டிஃப்ரெண்ட் அதாவது ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் அப்போ பார்த்துட்டீங்கன்னா ஏவரேஜ் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்னு மிட் பாயிண்ட் தானே ஆவரேஜ் அப்ப ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்மளுக்கு மார்ச் எட்டு டு பன்னெண்டு நம்மளுக்கு பாத்துட்டீங்கன்னா ஹை முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு லோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூறு இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஏழு பாயிண்ட்ஸ் இருந்தது நம்மளுக்கு பார்த்துட்டீங்கன்னா எழுநூற்றி மூணு இருக்கிறதுலையே லோயஸ்ட் ரேஞ்சாக இருக்கிற கொண்டான வாய்ப்பா அது அமைஞ்சது ஏன்னா இந்த லோயஸ்ட் லோ பிப்ரவரி எட்டாம் தேதியோட ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த இந்த ரேஞ்சு தான் ரொம்ப கம்மியாக இருந்தது எழுநூத்தி மூணு பாயிண்ட் ஆவரேஜ் போது முப்பத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு நான் நோட் பண்ணிக்க சொன்னேன் அதுக்கு முந்தைய வரும் அதுக்கப்புறம் மார்ச் ஒன்று டு அஞ்சில் ஹையஸ்ட் ஹை முப்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தஞ்சு லோ முப்பத்தி நாலு எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் ரேஞ்சாக இருந்தது எழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஆவரேஜுங்கும் போது முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூத்தி எழுவத்தி நாலு அடுத்தது இது எல்லாமே பாருங்க முப்பத்தி ஏழாயிரம் இந்த முப்பத்தி ஆறாயிரம் ரேஞ்சில் ஹை இருந்திருக்கு லோ பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கறத லோயஸ்ட் லோவா இருந்திருக்கு இப்ப இந்த லோயஸ்ட் லோக்கு கீழே மார்க்கெட் இருக்கு அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாலு பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருந்தது இந்த தான் சென்ற வாரமும் ரேஞ்சா அமைஞ்சிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு புள்ளிகள் சோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பஸ்ட் பார்க்கலாம் இப்ப நம்மளுக்கு பாத்துட்டீங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்து கான்ட்ராக்ட் முடியிற மந்த்லி கான்ட்ராக்ட் அண்ட் வீக்லி கான்ட்ராக்ட் மந்த்லி பண்ணிக்கலாம் புட்டும் முப்பத்தி நாலு ஐநூறு காலும் அப்படிங்கும் போது இதனுடைய வித்தியாசம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் நம்மளுக்கு இருக்கு அப்ப மார்க்கெட் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ இதற்கு எடைப்பட்டதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் ஏவரேஜ்ல பாதினு எடுத்துட்டு எழுநூத்தி ஐம்பது அதனால முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுங்கிறது மிக முக்கிய லெவலா இருக்க போகுது அப்ப முப்பத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷன் நூத்தி தொண்ணூறு ரூபாயும் போது நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து அப்படிங்கறது ரேஞ்ச் முப்பத்தி நாலு ஐநூறு கால் வந்துட்டு நம்மளுக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டுனா கிட்டத்தட்ட நானூறுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி நாலு தொள்ளாயிரம் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இரண்டாயிரம் பாயிண்ட்ஸ் அப்ப இரண்டாயிரத்துல பாதி ஆயிரம்னா நம்மளுக்கு வந்துட்டு இதனுடைய மிட் பாயிண்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி மூணு தொள்ளாயிரமா இருக்க போகுது அப்போ முப்பத்தி மூணு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து முப்பத்தி மூணு தொள்ளாயிரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் பாயிண்ட் அதாவது வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் சோ இதை நோட் பண்ணி அடுத்தது மார்ச் கான்டெக்ட் முடிஞ்சு ஏப்ரல் கான்டாக்ட் புதுசா தொடங்க முடியல அதனுடைய வர்த்தகத்துல பாத்துட்டீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் புட்டும் முப்பத்தி நாலாயிரம் கால் வர்த்தகம் அதுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு ஐநூறு புட் அதனால முப்பத்தி மூணு ஐநூறு டு முப்பத்தி நாலாயிரத்துக்குள்ள இருக்க போற மாதிரி இங்கே இண்டிகேட் பண்ணிருக்காங்க அடுத்தது இங்க முப்பத்தி மூவாயிரம் அதனால ஒரு நம்மளுக்கு ஐநூறு டு ஆயிரம் பாயிண்ட்ஸ் குள்ள தான் இங்க இருக்க போறதா நோட் பண்ணிருக்காங்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வர்த்தகம் வந்துட்டு சுருங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இங்க முப்பத்தி நாலாயிரம் காலம் கொடுத்துட்டாங்க இங்க முப்பத்தி மூணு ஐநூறுனா இதுதான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது சோ அதனால வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வால்டைல் வந்துட்டு இங்க இந்த கால்குலேஷன் பார்க்கும் போகும்போது ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் இருக்கிற வாய்ப்பா இருக்கு பட் இன் பிட்வீன்ல முப்பத்தி நாலாயிரத்து முப்பத்தி மூணு ஐநூறுங்கும் போது இந்த இடத்துல ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும் முக்கியமா திங்கக்கிழமை வர்த்தகத்துல நம்மளுக்கு இது மாற்றங்கள் இருக்கும் போது மா மாற்றங்கள் இருந்ததுன்னா அதாவது முப்பத்தி மூவாயிரம் புட் முப்பத்தி நாலாயூறு காலா இருக்கு இதுக்கு பதிலா முப்பத்தி நாலாயிரம் புட்டு முப்பத்தி நாலு ஐநூறு கால் முப்பத்தி அஞ்சாயிரம் காலாக இருந்தால் மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் மாறும் அல்லது முப்பத்தி மூணு ஐநூறு புட் முப்பத்தி நாலு ஐநூறு கால் அப்படியே இருந்துச்சுன்னா மூமெண்டம் இதுக்குள்ளேயே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ மாதிரி எது மாறுனா நம்மளுக்கு மூமெண்ட் மாறுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பயிற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் அதன்படி மார்க்கெட்டை வியூ பண்ணி பாருங்க இதற்கு உண்டான கட்டண பயிற்சி நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க எங்களை அணுகலாம் அதற்குண்டான தொலைபேசி என் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் இது வாட்ஸ்அப் நம்பர் மற்றொரு நம்பர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்